மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் கொடியேற்ற விழா அனந்தமங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் குட்டி கோபி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அதன் தலைவர் நடிகர் விஜய் சமீபத்தில் அறிமுகம் செய்து கட்சி கொள்கை பாடல் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழக கொடியை நிர்வாகிகள் ஏற்றி வருகின்றனர். அதன் ஒரு நிகழ்வாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் கொடி இன்று ஏற்றப்பட்டது. தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்தில் ஒன்றிய தலைவர் ராஜா, செயலாளர் வசந்த் தலைமையில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் மாவட்ட தலைவர் குட்டி கோபி கலந்து கொண்டு மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் கொடியை ஏற்றி வைத்து உறுதிமொழி ஏற்றனர். முன்னதாக ஆக்கூரில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கினர். திருக்கடையூர் கடைவீதியில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் கட்சிக் கொடியுடன் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்திலும் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோவிலும் கட்சிக் கொடியுடன் ஆரவாரத்துடன் ஊர்வலமாக உற்சாக கோஷங்களை எழுப்பிச் சென்று பட்டாசுகள் வெடித்து கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவதாகவும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகளை மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அணி, ஒன்றியம், பேரூராட்சி பகுதிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடமையாற்றுவேன் என்றும் உறுதியளிப்போம். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே குடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியத்திலும் வருங்காலங்களில், வரும் நாட்களில் சிறப்பான ஒரு குடியேற்றம் நிகழ மற்றும் பொதுமக்களுக்கு நற்செய்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடக்கும் என்பதை இந்த விழா மூலம் தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு வருகை தந்த நிர்வாகம்